நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னை பார்க்க ஒரு நண்பர் வந்திருந்தார் வந்தவர் இப்போ அந்த ஃபெஸ்டிவலுக்கு என்னென்னப்பா வாங்கின அப்படின்னு கேட்டார் இந்த ஃபெஸ்டிவலுக்கு என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னு கேட்டார் ஏன் ஃபெஸ்டிவலே இன்னும் வரல அடுத்த மாதம் தானே தீபாவளி அதுக்குள்ளே என்ன வாங்கணும் அப்படின்னு கேட்டேன் இல்லைப்பா தீபாவளி ஃபெஸ்டிவலில் சொல்ல டிஸ்கவுண்ட் ஃபெஸ்டிவல் வந்துச்சில்ல இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வந்தது இல்லை அதில் என்ன வாங்கினேன் அப்படின்னு கேட்டார் அதில் நான் ஒன்றும் வாங்கலை அப்படின்னா ஏன்யா அப்படின்னு கேட்டேன் அதில் எதுக்கும் எதுவும் எனக்கு தேவையில்லை அதனால் வாங்கலை அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அட போயா நல்லா அருமையான சான்ஸை இதை போய் நீ மிஸ் பண்ணிட்டேன் நீ கேமராலாம் கேட்டுட்டு இருந்தில்ல அதெல்லாம் வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொன்னார் என்ன அதில் டிஸ்கவுண்டில் கொடுத்தானே அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னு சொன்னார் சரி நீ என்னென்ன வாங்கினேன்னு அவர் நாலஞ்சு பொருள் சொன்னார் ஒரு செல்லு கூட சொன்னார் சரி அந்த செல்லு விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டேன் சொன்னார் இப்போ விலை இல்லை டிஸ்கவுண்ட் விலை கேட்கல இதுக்கு முன்னால் டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னால் என்ன விலை இருக்குதுன்னு செக் பண்ணியா அப்படின்னு கேட்டேன் அது செக் பண்ணலையா அப்படின்னு கேட்டார் சொன்னார் சரி ஒன்று பண்ணு இப்போ டிஸ்கவுண்ட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு முடிஞ்சிருச்சுன்னாரு இப்போ அந்த டிஸ்கவுண்ட் விலை என்னன்னு பாரு இப்போ அந்த செல்லுனுடைய விலை என்னன்னு பாரு அப்புடின்னு அவர் பார்த்துட்டு ஆடா இன்னும் டிஸ்கவுண்ட் இருக்க மாதிரி இருக்குது அதே வேலை தான் இது எனக்கு டிஸ்கவுண்டில் கொடுத்த வேலை தான் வச்சுருக்கான் அது டிஸ்கவுண்ட் இன்னும் கன்னியூ ஆகுது அப்படின்னு சொன்னார் அட போய பைத்தியம் அப்படி இல்லையா டிஸ்கவுண்ட் இருந்தாலும் இல்லாதாலும் அவன் கொடுக்குற விலையே அதுதான் நார்மல் விலையே அதுதான் நார்மல் ப்ரைஸே அது தான் அவன் என்ன பண்ணுறாங்க அந்த ஃபெஸ்டிவல் சமயத்தில் அல்லது இது மாதிரி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்ற சமயத்தில் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ்லேருந்து எம்ஆ என்ஆர்பி எம்ஆர்பி ப்ரைஸில் இருந்து எத்தனை பர்சன்ட் ஆக்சுவலாக அவங்க கொடுக்கணுமோ அவங்க விலைக்கு ஒரிஜினலாக எவ்வளோ விற்கிறாங்களோ அப்போ அந்த இதுக்கு பர்சன்டேஜ் போட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க அதனால எப்பவுமே கொடுக்குற விலைக்கு தான் கொடுக்குறாங்க பெரும்பாலான பொருட்கள் ஒரு சில பொருட்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா பெரும்பாலான பொருட்கள் இப்படி தான் கொடுக்குறாங்க நாம் தான் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம் ஐம்பது பர்சன்ட் கொடுக்குறோம் நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்னு ஏமாற்றி ஏமாந்து வாங்கிடுறோம் அப்படின்னு சொன்னோம் உடப்பா வீக்லா இது மாதிரிலாம் பண்ணுறாங்களா நெஞ்சமாக வேணாம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாரு அப்படின்னேன் சரி அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எத்தனை பொருள் வாங்கினேன்னா ஒரு நாலஞ்சு பொருள் வாங்கினேண்ணா அந்த பொருள் இப்போ தேவையாகணும்னு கேட்டேன் இப்போ தேவையில்லை தான் ஆனால் டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்ப வாங்கிட்டால் நல்லாயிருக்கும்ல அதுக்காக தான் இப்போயும் வாங்கி வச்சிட்டாங்க இது ஒரு முட்டாள்தரமாக உனக்கு தெரியலையான்னு கேட்டேன் என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆமாம் உனக்கு இப்போ அந்த பொருள் தேவையில்லை டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் அப்படின்றதுக்காக நீ ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ எதுக்கு செலவு பண்ணுற அந்த பணம் உங்கள்கிட்ட இருந்தால் வேறு எதுக்கோ ஒரு அவசரத்துக்கோ அல்லது அத்தியாவசியத்துக்கோ செலவு பண்ணலாம்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் அப்படின்றதுக்காக நீ போய் பொருளை வாங்கினீன்னா என்ன அர்த்தம் அதை நீ யூஸ் பண்ணுறதா தான் தான் இப்போ உனக்கு அது யூஸ் இல்லைன்ற அதுக்காக எதுக்காக வீணாக வாங்கணும் தேவையில்லாத செலவு தானே அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தோம் நீ சொல்கிறது கூட கரெக்டாக தான் தெரியுதுண்ணா கரெக்டாக தெரியல அதுதான் கரெக்டு உனக்கு தேவையானதான் வாங்கலாம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் அப்படின்றதுக்காக வாங்குறது என்ன நியாயம் வீண் செலவு தானே அது மட்டும் இல்லாமல் அது முழுசான டிஸ்கவுண்ட்டும் இல்லை அதை ஏமாத்துற டிஸ்கவுண்ட்டு பெரும்பாலான பொருள்களுக்கு ஏமாத்துறாங்க பழைய விலையே தான் டிஸ்கவுண்ட்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை மே மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ் போட்டு அதுலேருந்து டிஸ்கவுண்ட்டுன்னு பண்ணி கொடுக்குறாங்க அதனால அது உண்மையான டிஸ்கவுண்ட்டே இல்லை கொஞ்சம் முழிச்சிக்கையா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் உடனே ஆணும் வாழ்ந்து எல்லா பொருளும் வாங்காத கம்பேர் பண்ணிப்பார் பழைய வலையை கம்பேர் பண்ணிப்பார் டிஸ்கவுண்ட்டு எவ்வளோ வருதுன்னு கம்பேர் பண்ணிப்பார் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உண்மையாலுமே அதில் டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்க அதே மாதிரி உனக்கு தேவையான பொருளை டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தானா அப்போ வாங்கு அவன் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறான்றதுக்காக தேவையில்லாத பொருள்லாம் வாங்காதையா வீண் செலவு தானே நீ கையிலேருந்து செலவு பண்ணிடுறேன் அவனுக்கு வருமானம் உனக்கு செலவு தானே அப்படின்னு சொன்னேன் அவன் ரெண்டு இதுவும் யோசிச்சுட்டு நீ சொல்கிறது கூட கரெக்டு தான் இனிமேல் கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னான் ஸோ நண்பர்களே நீங்களும் இது கூட இதை யோசிக்கலாம் உங்களுக்கு தேவையான பொருளாக இருந்தால் நீங்கள் அது வாங்கலாம் அதுவும் அது டிஸ்கவுண்டில் கிடைச்சா வாங்கலாம் இல்லைன்னா எப்போனாலும் வாங்கிட்டு போகலாமே எதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும் சமயத்தில் ஆயிடுச்சு பிடிச்சி வாங்கணும் தேவையில்ல இல்லை அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டு விலையும் இதுக்கு முன்னே இருந்த விலையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் டிஸ்கவுண்ட் இல்லாதப்ப என்ன விலைக்கு விற்றாங்க இப்போ நான் ஒரு கேமரா வாங்குறேன்னா டிஸ்கவுண்ட்டு இல்லாமல் அது ரூபாய் அந்த கேமரா டிஸ்கவுண்ட்டோடையும் அறுபதாயிரம் தான் அந்த கேமரா அப்புறம் எதுக்கு அந்த கேமரா நான் அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைட்டில் வாங்கணும் தேவையில்லை இல்லையா பேருக்கு டிஸ்கவுண்ட் தான் இல்லையா அதில் உண்மையாலே டிஸ்கவுண்ட் இல்லை நிறைய விஷயத்தில் அது மாதிரி இருக்குது கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் திங்க் பண்ணி வாங்குங்க அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லது இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பேங்க் விஷயமாக போடாமல் ஏதோ இதை பற்றி போட்டிருக்கானே இந்த சேல்ஸ் பற்றி போட்டிருக்கானே அப்படின்னு நினைக்க வேணாம் இது பண சம்பந்தமான விஷயம் அதனால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு இதில் போடுறேன் நன்றி வணக்கம்